ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி அவர் சேனல். நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஃபேஸை வந்து நல்ல கிளாஸி ஸ்கின்னாக வந்து வச்சுக்கிறதுக்கான ஒரு சூப்பரான ஒரு ரெண்டு ஸ்டெப் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அது வந்து ரொம்ப 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 ஈஸியான ரெண்டு ஸ்டெப் தான். நம்ம வீட்டில் எப்பயுமே இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்திருக்க பொருள் என்ன அப்படின்னா, அரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது கூட வந்து கொஞ்சமாக வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் நல்லா கெட்டியான தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவைப்படுற அளவுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கெட்டியான தயிராக இருந்துச்சுன்னா இன்னும் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் செஞ்ச தயிர் தான் ரொம்பவே நல்லா கெட்டியான தயிராக இருக்கிறதுனால நம்ம வந்து மிக்ஸ் பண்ணும்போது நல்ல ஒரு க்ரீம் பதத்துக்கு வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ நம்ம வந்து நல்லா வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்பொழுது நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு க்ரீம் பதத்துக்கு வந்து கிடைக்கும். இது வந்து ஒரு ஸ்க்ரப்பராக வந்து நம்மளுடைய ஃபேஸில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்க்ரப்பிங் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு பேக் வந்து போட போகிறோம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இது இந்த மிக்சர் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ சூப்பரான ஒரு க்ரீமா நமக்கு கடையில் வாங்குற க்ரீம் மாதிரி தெரியுது பாருங்களேன். பார்க்கும் பொழுது இந்த ஸ்க்ரப்பர் வந்து நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பால் வச்சு நம்மளுடைய ஃபேஸை வந்து நல்லா க்ளீன் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து இந்த ஸ்க்ரப்பரை வந்து நம்மளுடைய ஃபேஸில் வந்து ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணணும். நல்லா சர்க்குலர் மோஷனில் வந்து நம்மளுடைய ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணணும். நம்மளுடைய மூக்கினுடைய நுனிகள் இருக்குது இல்லையா, அப்புறமேல் உதடுக்கு கீழ் உதடுக்கு கீழே இருக்கிற பகுதி இருக்குது இல்லையா, ஸோ இந்த இடத்துல வந்து டெட் செல்ஸ் வந்து நிறையா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய டெட் செல்ஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டாலே போதும், நம்மளுடைய ஃபேஸ் வந்து நல்லா பளபளப்பாக மாறிடும். ஸோ இந்த ஸ்க்ரப்பர் வந்து நம்ம ஃபேஸில் இருக்கிற அழுக்குகள், நம்ம ஃபேஸில் இருக்கிற டார்க் ஸ்பாட்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஒயிட் ஹெட்ஸ், இது எல்லாத்தையுமே நல்லா வந்து ரிமூவ் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்க்ரப்பரை வந்து நம்மளுடைய ஃபேஸ் முழுக்க நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 minutes வரைக்கும் நல்லா மசாஜ் கொடுங்க. நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள், உங்களுடைய ஃபேஸ் முழுக்கவும் நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள். எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு வந்து இன்னும் ஒயிட் ஹெட்ஸ் இருக்குது, பிளாக் ஹெட்ஸ் இருக்குது அப்படின்னு நினச்சிங்களோ அந்த இடத்துலலாம் இந்த ஸ்க்ரப்பரை போட்டு நல்லா வந்து ஒரு நல்ல ஒரு அழுத்தம் கொடுத்து தேய்ச்சி எடுத்துட்டாலே நம்மளுடைய ஃபேஸ் வந்து ரொம்ப சில்கியாக சாஃப்டாக மாறிடும். இது உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஊற வைக்க வேணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு போட்டுட்டு ஒரு 2 to 3 minutes நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிடலாம். ஸோ இது பண்ணி முடிச்சுட்டு அடுத்ததாக ஒரு பேக் போடணும். அது இந்த பேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அது ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் வந்து ஒரு காஃபி பவுடர், உங்கள் வீட்டில் என்ன காஃபி பவுடர் இருக்கோ அந்த காஃபி பவுடர் வந்து ஒரு 1/2 tablespoon அளவு மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ காஃபி பவுடர் நம்மளுடைய ஸ்கின்னை நல்லா பிரைட்னிங் பண்ணும். ஸோ இது கூட ஒரு சூப்பரான இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா தயிர் தான். தயிர் வந்து ரொம்ப 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 நல்ல ஒரு விஷயமா இருக்கும் நம்மளுடைய ஸ்கின்னுக்கு. ஸோ தேவையான அளவு வந்து நீங்கள் வந்து தயிர் வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் முழுக்க வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ தான் என்னுடைய ஃபேஸ்க்கு கழுத்துக்கெல்லாம் போடுறதுக்கு வந்து நல்லா இருக்கும். ஸோ அதுக்கடுத்து தான் இது கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா மூல்தானி மெட்டி பவுடர் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ மூல்தானி மெட்டி அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ஃபேஸை வந்து நல்லா க்ளோயப் பண்ணி நல்ல ஒரு கிளாஸி ஸ்கின் கிடைக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து உதவிகரமாக இருக்கும். மூல்தானி மெட்டி வந்து தமிழ் மருந்து கடைகளில் வந்து கிடைக்கும். நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து மூல்தானி மெட்டி பவுடர் வந்து இது கூட வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம ஃபேஸில் வந்து நம்ம ஏற்கனவே வந்து ஸ்க்ரப்பிங் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ ஸ்க்ரப்பிங் பண்ணதுக்கு அப்புறமேட்டு வந்து இந்த பேக்கை வந்து நம்மளுடைய ஃபேஸில் வந்து போடணும். இந்த தயிர் அப்புறமேல் இந்த மூல்தானி மெட்டி இந்த காஃபி பவுடர் இது எல்லாமே நம்மளுடைய ஸ்கின்னை வந்து நல்லா வந்து பிரைட்னிங் பண்ணி கொடுக்கும். ஸோ அதை வந்து வாரத்துக்கு 2 முறை வந்து நம்ம இந்த 2 tips பண்ணிட்டு வந்தால் போதுமே நம்மளுடைய ஸ்கின் வந்து ரொம்பவே நல்லா கிளாஸியாக நல்லா சில்கியாக வந்து நம்மளுடைய ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக வந்து மாறிடும். ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்கள் ஃபேஸில் போட்டுட்டு உங்கள் இந்த ஸ்க்ரப்பிங் அண்டு இந்த பேக் இதை ரெண்டுமே உங்களுடைய ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இப்போ உங்களுடைய ஃபேஸை வந்து வாஷ் பண்ணி பாடுங்களேன். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இதுக்கு அப்புறமேல எப்படி இருந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லா வந்து டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ ரொம்பவே சிம்பிளான ஈஸியான 2 steps தான். இந்த ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் ரொம்ப 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 ஈஸியாக வந்து பண்ணிடலாம். ஸோ இது ரெண்டுமே பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து சப்போஸ் ட்ரை ஸ்கின்னாக இருந்துச்சு உங்களுக்கு அப்படின்னா கொஞ்சமாக வந்து மாய்ஸ்சரைசர் வந்து உங்களுடைய ஃபேஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இன்னுமே ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ வீக்லி 2 times இந்த பேக் வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கிளாஸியான ஸ்கின் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஈஸியாக வந்து உங்களுடைய ஃபேஸில் இருக்கிற அழுகுகள், உங்கள் ஃபேஸில் இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு உங்களுடைய ஸ்கின்னை நல்லா பளபளப்பாக மாற்றக்கூடியது இந்த 2 steps.
ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரெண்டுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத அந்த வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வித் மீ காயு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி